அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வெபினார் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி நான் புஷ்பா ஜோஹோ புக்ஸ் டீம்ல இருந்து பேசுறேன் நம்ம இப்போ ஜிஎஸ்டி சீரீஸோட கடைசி வெபினார்ல இருக்கோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜிஎஸ்டி வெபினார் சீரீஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ஜோகோ புக்ஸ்ல எப்படி ஜிஎஸ்டி ஃபைலிங் ஈஸியா பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருக்கோம் இதுவரை நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன் ஜிஎஸ்டிஆர் டூ ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி எப்படி ஜோஹோ புக்ஸ்ல பண்றதுன்னு பார்த்தோம் லாஸ்ட் வீக்ல இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டிஆர் நைன் பத்தி பார்க்க போறோம் ஜிஎஸ்டி வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல லான்ச் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போல இருந்து மல்டிபல் ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ ஜோஹோ புக்ஸ் ஒரு ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட் அப்ளிகேஷனால ஜோஹோ புக்ஸ் எப்படி நம்ம ஃபைலிங்கை ஈஸியா ஆக்குதுன்னு பார்க்கலாம் இன்றைய செஷன்ல நம்ம ஜிஎஸ்டிஆர் நைன் பத்தி பார்க்க போறோம் ஸோ டிலே பண்ணாம நம்ம செஷனுக்கு போகலாம் நம்ம கூட இன்னைக்கு சாய் பிரசாத் இருக்காங்க ஜிஎஸ்டிஆர் எப்படி ஈஸியாக பண்ணலாம்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓவர் யூ சாய் பிரசாத் எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வெபினார்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி என் பேர் சாய் பிரசாத் இன்னைக்கு நம்ம இந்த வெபினார்ல ஜோஹோ புக்ஸ்ல இருந்து ஜிஎஸ்டிஆர் நைன் வருடாந்திர ஜிஎஸ்டி வரி தாக்கல் செய்வது எப்படி அதாவது நம்மளுடைய ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் செய்கிறது எப்படி அது நம்மளுக்கு ஜோஹோ புக்ஸ் எப்படி உதவிங்கிறகமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரி இப்போ இந்த வெபினாரில் இன்றைக்கி நம்ம என்ன என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் நைன் படிவம்னா என்ன ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபார்ம்னால் என்ன இந்த ஜிஎஸ்டிஆர் நைனை வந்து தாக்கல் செய்கிறது யாரெல்லாம் தாக்கல் செய்யணும் அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டிஆர் நைன் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அதாவது என்னென்ன ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி நாள் அப்புறம் அப்படியே நம்ம வந்துட்டு அதை நம்ம ஃபைல் பண்ணாமல் தவிர்த்துட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி லேட் ஃபீ அதாவது அபராதம் ஏதாவது விதிப்பாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபார்ம் என்னென்ன விவரங்கள்லாம் இருக்கும் அப்புறம் இந்த ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஜோகோ புக்ஸ் எப்படி உதவிகரமாக இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்ம வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டிஆர் நைன் அப்படின்னா என்ன ஸோ இந்த ஜிஎஸ்டிஆர் நைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு வருஷத்தில் அதாவது ஒரு நிதி ஆண்டில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நம்ம ஒரு சராசரியான ஒரு டேக்ஸ் பேயராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு செஸ் யூனிட்டில் இருக்கிற வியாபாரம் செய்கிறவங்களா இல்லை செஸ் டெவலப்பராக இருந்தாலும் சரி அவங்க தாக்கல் செய்கிற ஒரு படிவம் தான் இந்த ரிஜிஎஸ்டிஆர் நைன் இதில் வந்து நம்மளுடைய விற்பனைகளும் அப்புறம் நம்ம செஞ்ச கொள்முதல் அதாவது நம்மளோட சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தணிக்கைகள் அதாவது ஆடிட் விஷயங்களும் அதுக்கப்புறம் அதுக்காக இருக்கக்கூடிய நம்ம என்னென்னலாம் வருமானம் வருது நம்மளுடைய டேர்ன் ஓவர் என்ன அப்படிங்கிற விஷய விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து தாக்கல் செய்கிற ஒரு படிவம் தான் இந்த ஜிஎஸ்டிஆர் நைன் சரி இந்த படிவத்தை வந்து நம்ம இப்போ யாரெல்லாம் தாக்கல் செய்யலாம் அப்படின்னு கேட்டோம்னா பேசிக்காக பார்த்தோன்னா ஒரு வியாபாரி ஜிஎஸ்டியில் பதிவு செஞ்சுருந்தாலே அவங்க சராசரியான ஒரு ரெகுலர் ரெகுலரான பிஸ்னஸ் பண்ணினாலும் இல்லை செஸ் பிஸ்னஸ் டெவலப்பராக இருந்தாலும் இல்லை செஸ் டெவலப்பராக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஜிஎஸ்டிஆர் ஒன் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி ஃபைல் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்களோட ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு கோடிக்கு மேலே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஜிஎஸ்டிஆர் நைன் வந்து ஃபைல் பண்ணணும் நம்ம ஜிஎஸ்டி வியாபாரத்தில் நம்ம ஜிஎஸ்டியில் எந்த திட்டத்தில் இருக்கோ அதாவது ஜிஎஸ்டியில் ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்குது இந்த ஜிஎஸ்டி ஸ்கீமை பொறுத்து ஜிஎஸ்டிஆர் நைன் படிவம் வந்து நம்மளுக்கு வந்து மூணு வகையாக பிரிக்கப்படும் அதில் என்னென்னு முதல்ல பார்த்தோன்னா நார்மல் டேக்ஸ் பேயர் அதாவது சராசரியாக ஒரு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஐ மீன் ஜிஎஸ்டி உடைய ஒரு நம்பர் வச்சுருக்கிற ஒரு வியாபாரி இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் நைன் வந்து ஃபைல் பண்ணணும் அதுவே நம்ம வந்து ஜிஎஸ்டியில் வந்துட்டு காம்போசிஷன் திட்டத்தில் திட்டத்தில் வந்தோம் அப்படின்னாக்க அவங்க எல்லாருமே ஜிஎஸ்டிஆர் நைன் ஏ அப்படிங்கிற படிவத்தை ஃபில் பண்ணணும் இதுவே நம்ம வந்துட்டு இணைய வழி வணிகம் அதாவது இ காமர்ஸ் முறையில் நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னாக்க இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் நைன் பி வந்து தாக்கல் செய்யணும் ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு இது வரும் இப்போது சராசரியான ஒரு வியாபாரி அவங்க எல்லாருமே செலுத்துகிற எல்லாருமே வந்துட்டு வரி செலுத்திட்டு தான் இருப்போம் இப்போ ஆனாலுமே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் ஒரு யார் யார் எப்பப்பெல்லாம் இந்த இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் கூட நம்மளுக்கு வரலாம் இதில் நம்மளுக்கு வந்து மூணு கேசஸ் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு ரெகுலர் ஜிஎஸ்டி பதிவு செஞ்ச ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா இருந்தாலும் சரி இல்லை ஒரு நிதியாண்டுலேயே வந்துட்டு நம்ம கம்போசிஷன் ஸ்கீமில் இருந்துட்டு அதுக்கப்புறமா ரெகுலராக வந்தாலோ இல்லை ரெகுலராக இருந்துட்டு அதுக்கப்புறம் கம்போசிஷன் ஸ்கீமுக்கான ஜிஎஸ்டி திட்டத்துக்கு வந்தோமோ அப்போது வந்துட்டு நம்ம எவ்வளோ காலத்துக்கு ஜி நார்மலாக இருந்தோமோ அதாவது சராசரியான ஒரு ஜிஎஸ்டி திட்டத்தில் இருந்தோமோ அந்த பர்டிகுலர் காலத்துக்கு மட்டும் ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபைல் பண்ணணும் அதுவே நம்ம மீதி இருக்கிற காலத்தில் அதாவது இப்போ ஏப்ரல்லேருந்து மே மாதம் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ஜூன் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் நைன் ஏ ஃபைல் பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஏதாவது ஒரு மாதத்தில் ரத்து செய்யப்பட்டிருந்தது அதாவது ஜிஎஸ்டி வந்துட்டு கேன்சல் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னாக்க நம்ம அந்த ஒரு நிதியாண்டில் ஜிஎஸ்டிஆர் ஒன் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி எவ்வளோ மாதத்துக்கு ஃபைல் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல் பண்ணியிருந்த எல்லா மாதத்துக்குமே வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் நைன்கிறதும் ஃபைல் பண்ணணும் மாதிரி நம்மளுக்கு இப்போ நிறையா ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது வேறு வேறு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரே ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்குது ஒரே மாநிலத்திலேயே இருக்குது அப்படின்னாலுமே அந்த வியாபாரிகள் எல்லாருமே ஜிஎஸ்டிஆர் நைன் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும் சரி இப்போ நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் நைன் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அதாவது ப்ரீ ரெக்வசைஜ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் முதல்ல அடிப்படையான விஷயங்கள் வந்துட்டு நம்மக்கிட்ட அந்த நிதியாண்டில் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கணும் அப்புறம் நம்மளுடைய எந்த வருஷத்துக்கு ஃபைல் பண்ணுறோமோ அந்த வருஷத்துடைய மற்ற ஜிஎஸ்டி படிவங்கள் அதாவது ஜிஎஸ்டிஆர் ஒன்னாக இருந்தாலும் சரி ஐஎஃப்எஃப் நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னாலும் சரி இல்லை ஜிஎஸ்டிஆர் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி இந்த ஜிஎஸ்டி படிவத்தை எல்லாமே வந்து கட்டாயமாக நம்ம ஃபைல் பண்ணி இருக்கணும் ஒருவேளை நம்ம இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம தாக்கல் செய்யாமல் விட்டுருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் ஜிஎஸ்டிஆர் நைனை வந்து தாக்கல் செய்ய முடியாது ஒருவேளை நம்மளுக்கு அந்த ஒரு நிதியாண்டில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நம்மளுக்கு எந்த ஒரு சேல்ஸுமே நடக்கலை எந்த ஒரு விற்பனையோ இல்லை கொள்முதலோ நடக்கலை அப்படின்னாக்க நம்ம வந்து நில் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஃபைல் பண்ணியிருப்போம் அப்படி நில் ரிட்டர்ன்ஸுங்கிறத ஜிஎஸ்டிஆர் நைனில் ஃபைல் பண்ண பண்ணணும் அப்படின்னாக்க அது யாரால் முடியும்னு பார்த்தோன்னா ஒரு 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 நிதியாண்டில் நம்மளுக்கு எந்த ஒரு விற்பனைகளும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் எந்த ஒரு கொள்முதல்களும் எந்த ஒரு பர்ச்சேசஸுமே இருந்திருக்கக்கூடாது மாதிரி நம்மளுக்கு வேறு எந்த ஒரு பொறுப்புகள் அதாவது லைபிலிட்டிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம வந்துட்டு எந்த ஒரு கிரெடிட்டுமே கிளைம் பண்ணியிருக்கக்கூடாது ரீஃபண்டுமே கிளைம் பண்ணியிருக்கக்கூடாது ஜிஎஸ்டி போர்ட்டலில் அதே மாதிரி ஒரு கோரிக்கை உருவாக்குற உத்தரவுகள் அதாவது ஏதாவது ஆர்டர் க்ரியேட்டிங் டிமாண்ட் ஏதாவது இருந்ததுனாக்க அதுவுமே நம்ம அந்த இது எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த படிவத்தில் எதுவுமே வந்துட்டு நம்ம லேட் ஃபீ எதுவுமே பே பண்ணியிருக்கக்கூடாது அதாவது அபராதம் எதுவுமே பே பண்ணியிருக்கக்கூடாது இப்படி இருந்தால் தான் நம்மளால் ஜிஎஸ்டிஆர் நைனில் வந்துட்டு நில் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஃபைல் பண்ண முடியும் இப்போ நம்ம ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபைல் பண்ணுறதுக்கு கடைசி நாள் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இப்போது ஒரு நிதியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு நிதியாண்டுக்கான ஜிஎஸ்டிஆர் நைன் தாக்கல் செய்கிறதுக்கான கடைசி நாள் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படி இந்த ஜிஎஸ்டிஆர் நைனை வந்து நம்ம ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு ஃபைல் பண்ணாமல் விட்டு அடுத்த நாள்லேருந்து ஜனவரி ஒன்றாந்தேதியிலருந்து ஒரு ஒரு நாளைக்கும் தினமும் இரநூறு ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்படும் அதே நேரத்தில் அந்த அபராதம் விதிக்கப்படுற தொகை வந்து மொத்தமாக அதிகபட்சமாக ஒரு ஒரு கம்பெனியோடைய வருட வருமானம் அதாவது டர்ன் ஓவரில் பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் விதிக்கப்படும் இப்போ நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் நைன் படிவம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இருக்கிறது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் அதாவது நம்மளுடைய சராசரியான நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய கம்பெனி நேமு ஜிஎஸ்டி நம்பர் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக வந்து ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்ப்போம் இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் நைன் படிவம் வந்து நம்மளுக்கு ஆறு பாகமாக இருக்கும் முதல் பாகத்தில் நம்மளுடைய விவரங்கள் இருக்கும் கம்பெனியோட விவரங்கள் இருக்கும் ரெண்டாவது பாகத்தில் நம்ம பண்ண கொள்முதல்கள் அண்ட் நம்மளுடைய விற்பனைகள் அதாவது சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் அண்ட் இன்வெர்ட் சப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் எல்லாமே படி ப பகுதி இரண்டில் ரெண்டு டேபிளில் இருக்கும் ஒன்று வந்து ஃபோர்த்து டேபிள் அண்ட் ஃபிஃப்த் டேபிள் இந்த ரெண்டு டேபிள்லேயும் இந்த விவரங்கள் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் பாகம் மூணில் எடுத்தோன்னாக்க நம்ம கொள்முதல் பண்ணதில் ஐடிசி விவரங்கள் எல்லாமே வந்துட்டு பாகம் மூன்றில் இருக்கும் அதில் வந்துட்டு சிக்ஸ்த்து செவன் டேபிள் நம்பர் சிக்ஸ் செவன் எயிட் இந்த மூணுமே அந்த விவரங்கள் எல்லாமே இருக்கும் அப்புறம் பாகம் நான்கு எடுத்தோனாக்க நம்ம அந்த வருஷத்தில் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே பாகம் நான்கில் இருக்கும் இது வந்து டேபிள் நம்பர் நைனில் இருக்கும் அதுக்கப்புறம் பாகம் ஐந்து எடுத்தோன்னாக்கா இதில் வந்துட்டு நம்மளுடைய ஒரு ஒரு பரிவர்த்தனை அதாவது டிரான்சாக்ஷன் ஒன்று வந்து நம்ம போன நிதியாண்டில் இருந்ததை இந்த நிதியாண்டில் நம்ம வந்துட்டு கரெக்ட் செய்கிறோம் அதாவது சரி செய்கிறோம் இல்லை ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த விவரங்கள் எல்லாமே வந்துட்டு பார்ட் ஃபைவ்ல வந்துட்டு நம்ம இந்த டேபிளில் கொடுத்துருப்போம் அதே நேரத்தில் இந்த டேபிளில் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்குற விவரங்கள் பொறுத்து ஏதாவது வித்தியாசம் இருக்குது நம்ம வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதுனாக்கா அந்த விவரங்களும் இதில் தான் வரும் கடைசியாக இருக்கிற ஆறாவது பாகத்தில் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து வேறு வேறு சில இன்ஃபர்மேஷன் அதாவது நம்மளுடைய ரீஃபண்ட் என்னென்னலாம் இருக்குது அதே மாதிரி டி டிமாண்ட் என்னென்னலாம் இருக்குது ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இருக்கும் அப்புறம் முக்கியமாக நம்மளுடைய விற்பனைகள் அண்ட் நம்மளுடைய கொள்முதல்கள் இதிலிருந்து இருக்கிற எல்லா இந்த ஹெச்எஸ்என் லெவலில் இருக்கிற எல்லா விவரங்களும் இதில் இருக்கும் ஸோ இதில் இருக்கிற விவரங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் ஒன் ஜிஎஸ்டிஆர் டூ ஏ டூ பி ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி இந்த விவரங்கள் இந்த படிவங்கள் பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இதுவாக இருக்கும் அதில் நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபைல் பண்ணும்பொழுது அதில் டேபிள் நம்பர் சிக்ஸ் ஏ எயிட் ஏ அப்புறம் டேபிள் நம்பர் நைன் இந்த மூணும் எடிட் பண்ண முடியாது அது எதனாலன்னு பார்த்தோன்னா இந்த இந்த இடத்துல தான் நம்மளுடைய டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் ஐடிசிலருந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இருக்கும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போர்ட்டல்லையே நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகியிருக்கும் சரி இப்போ நம்ம வந்து ஜோஹோ புக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபைல் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை பார்க்கலாம் ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபைல் பண்ணும்பொழுது நம்ம ஜோஹோ புக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டிக்கான ஏபிஐ கிரெடென்ஷியல்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் செட்டிங்ஸில் வந்து போனதும் அங்கே டாக்ஸஸ்ன்னு இருக்கும் டாக்ஸஸில் ஜிஎஸ்டி செட்டிங்ஸ் போகிற பொழுது அதில் ஆன்லைன் செட்டிங்ஸ் அப்படி ஆன்லைன் ஃபைலிங் செட்டிங்ஸில் போனோம்னா நம்மளுக்கு இந்த விவரங்கள் எல்லாமே இருக்கும் அதில் நம்ம நம்மளுடைய யூசர் நேம் என்ன ரிப்போர்ட்டிங் பீரியட் இந்த விவரங்கள் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நம்மளால் ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ண முடியும் அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி ஃபைலிங் டேபுக்கு வந்துட்டு இங்கே வியூ சம்மரின்னு கொடுத்ததும் அங்கே நம்மளுக்கு ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற டேப் இருக்கும் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் டேப் வந்ததும் நம்மளுக்கு முதல்ல வந்துட்டு ஜென்ரேட் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும் ஜென்ரேட் ரிட்டர்ன் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது எந்த நிதியாண்டுக்கான இது ஜிஎஸ்டிஆர் நைன் நம்ம ஃபைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது காட்டும் அப்படி காட்டின அப்புறமா நம்ம வந்துட்டு என்னென்னலாம் பரிவர்த்தனைகள் நம்ம ஜோகோ புக்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து ஜென்ரேட் ஆகியிருக்கும் அது நம்மளுக்கு இப்படி காட்டும் நம்மளுக்கு வந்து இங்கே வியூ ரிட்டர்ன் அப்படிங்கிறது காட்டும் இதில் நம்மளுக்கு இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து போன நிதியாண்டில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம வந்துட்டு போடுறதுக்கு மிஸ் பண்ணியிருக்கோம் அதை இப்போ தான் நம்ம வந்துட்டு போடுறோம் அப்படின்னா கூட நம்ம அந்த ட்ரான்சாக்ஷனை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ரீஜெனரேட் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம க்ளிக் பண்ணோம் அப்படின்னாக்க அது நம்மளுக்கு திரும்பவும் நம்மளுக்கு வந்து ரீஜெனரேட் ஆகிடும் அந்த வேல்யூ எல்லாமே இங்கே இருக்கிற விவரங்கள் எல்லாமே அப்டேட்டடாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு விவரத்துலேயும் ஒரு ஒரு டேபிள்லேயும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் பார்க்கலாம் டீடைல்டாக பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பார்ட் ஒனில் வந்துட்டு நம்மளுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும் நம்ம எந்த ஃபினான்ஷியல் இயர்க்காக இதை ஃபைல் பண்ண போகிறோம் நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர் என்ன நம்மளுடைய கம்பெனி நேம் என்ன இந்த விவரங்கள் எல்லாமே இருக்கும் அடுத்து பார்ட் டூவில் வந்துட்டு நம்மளுடைய விற்பனைகள் அப்புறம் கொள்முதல்கள் இந்த விவரங்கள் எல்லாமே இருக்கும் அதில் நம்ம வந்து முதல்ல இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்டியே ப பதிவு செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் பி டு சின்னு சொல்லுவோம் ஸோ பி டு சிக்கு வர்றது நம்ம இன்னொரு படி இன்னொரு ஜிஎஸ்டி பதிவு செய்த ஒரு ஒரு கஸ்டமருக்கு விற்றுருந்தோம் அப்படின்னாக்க அவங்கெல்லாம் பி டு பி அதே மாதிரி செஸ் யூனிட்ஸ்க்கு கொடுத்துருந்தோன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த விவரங்கள் எல்லாமே இங்கே வந்து நம்மளுக்கு பாப்புலேட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இவங்களுக்கு கொடுத்துருந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட் விவரங்களும் இங்கேயே நம்மளுக்கு வந்துடும் அதுக்கு அடுத்த டேபிளில் வந்துட்டு இப்போ ஒருவேளை நம்ம வந்துட்டு ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ் இல்லை நம்ம வந்துட்டு டேக்ஸே பே பண்ணக்கூடாத ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து விற்றுருந்தோம் அப்படின்னாக்கா அந்த விவரங்கள் எல்லாமே ஃபிஃப்த்து டேபிளில் நம்மளுக்கு வந்து பா பாப்புலேட் ஆகிடும் அதாவது நம்ம ஃபிஃப்த்து டேபிளில் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும் இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பார்ட் த்ரீயில் எடுத்தோன்னா மூணாவது பாகத்தில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடிசி அதாவது நம்ம நம்ம கொள்முதல் பண்ண நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து எந்தெந்த விவரங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஐடிசியாக இருக்கணுமோ அது எல்லாமே இங்கே நம்மளுக்கு விவரங்கள் எல்லாமே நம்மளுக்கு வரும் இதில் நம்மளுக்கு வந்து இந்த விவரங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்ட்டல்லே அப்டேட் ஆகிடும் அதில் நம்மளுக்கு மூணு பாகமாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று வந்து இன்புட்ஸ்ன்னு இருக்கும் அதாவது நம்ம இப்போது வேறு ஒரு வெண்டர் இருந்து நம்மளுடைய சப்ளையர்கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு பொருளாக அதாவது குட்ஸ் மாதிரி ஐட்டம் வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து இன்புட்ஸில் வரும் அதுவே நம்ம வந்து இப்போ ஜோகோ புக்ஸில் இது பண்ணியிருக்கிற பில்ஸ் வந்து நம்ம அசட்டுங்கிற டைப் அக்கௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னாக்க அது இல்லாமல் கேபிட்டல் குட்ஸ் அப்படின்ட்டு வரும் அதுக்கப்புறமா நம்ம எதாவது சர்வீசஸ் வந்து நம்ம கொள்முதல் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அதாவது சேவைகள் ஏதாவது கொள்முதல் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அது எல்லாமே இன்புட் சர்வீசஸ் அப்படிங்கிற கீழே வரும் ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்துட்டு எந்தெந்த மாதிரி வெண்டார்கிட்ட இருந்து அதாவது செஸ் யூனிட்டா இல்லை நம்மளுக்கு வந்து இது ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கா அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே சேர்த்து இந்த ஆறாவது டேபிளில் வந்து நம்மளுக்கு காட்டிடுவோம் அடுத்து ஏழாவது டேபிளில் வந்துட்டு ஐடிசி இல்லாத விவரங்கள் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் நாலாவது பாகம் வந்துட்டோனாக்கா நாலாவது பாகத்தில் நம்மளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி நம்மளுடைய டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே நம்மளுக்கு போர்ட்டல்லே காட்டுறதுனால ஜோகோ புக்ஸில் நாட் சப்போர்ட்டட்னு இருக்கும் அதுக்கப்புறமா பாகம் ஐந்து பாகம் ஐந்தில் வந்து நம்மளுக்கு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி போன ஃபினான்ஷியல் இயரில் போன நிதி ஆண்டில் இருக்கிற டிரான்சாக்ஷன் நம்ம ஏதாவது வந்துட்டு இந்த வருஷம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த விவரங்கள் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துடும் இந்த இந்த டேபிளில் வந்து அப் ஆகிடும் அதே மாதிரி நம்ம இந்த அப் பண்ணுற விவரங்களை பொறுத்து நம்மளுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தது நம்மளுக்கு எதாவது வித்தியாசம் இருந்தது நம்ம வந்துட்டு எவ்வளோ ஆல் ஏற்கனவே பே பண்ணியிருக்கோம் இப்போ எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இந்த ஃபோர்டீன்த் டேபிளில் அப்டேட் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்துட்டு கடைசி பாகம் வந்துவிட்டோம் கடைசி பாகத்தில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த வகையான ஏதாவது டி டிஸோ இல்லை ரீஃபண்ட்ஸோ இருந்ததுன்னா அதெல்லாம் வரும் அதே மாதிரி முக்கியமாக நம்மளுக்கு இருக்க வேண்டியது நம்மளுடைய நம்ம ஏதாவது காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிற வெண்டர் கிட்டேருந்து நம்ம எதாவது வாங்கியிருந்தோன்னாலோ அது அது எல்லாமே இங்கே வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் விற்றாலும் ஜிஎஸ்டி போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு கோடு வச்சு சொல்லுவாங்க அந்த கோடு தான் ஹெச்எஸ்என் கோடுன்னு சொல்லுவாங்க இது வந்து பொருளாக இருந்தால் அதாவது குட்ஸ் மாதிரி இருந்தாக்கா அது வந்து ஹெச்எஸ்என்னு சொல்லுவாங்க இதுவே சர்வீஸில் சேவைகள் மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறோம் நம்ம கொடுக்குறோமோ இல்லை வாங்குகிறோமோ எதுவாக இருந்தாலுமே அதை வந்து எஸ்ஏசி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விவரங்கள் எல்லாமே நம்மளுக்கு இந்த ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி ஆஃப் அவுட்வேர்ட்ஸ் சப்ளைஸுங்கிற இந்த பதினேழாவது டேபிளில் வந்துடும் இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஹெச்எஸ்என் வைசுங்கிற பேர் தான் இருக்கும் ஆனால் இதுலேயே தான் ஹெச்எஸ்என்னும் இருக்கும் எஸ்எஸ்சியும் இருக்கும் அதுக்கப்புறமா கடைசியாக இருக்கிறது லேட் ஃபீ நம்ம ஏதாவது லேட் ஃபீ பே பண்ணியிருந்தோம் இல்லை பே பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த விவரங்கள் எல்லாமே இதில் நம்மளுக்கு காட்டிடும் ஸோ இப்போ நம்ம வந்து ஜோஹோ புக்ஸில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்னாக்கா இது வரைக்கும் நம்ம ஜெனரேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த ஜெனரேட் பண்ண ரிட்டர்னை வந்து பார்த்தாச்சு இதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு ஜோஹோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் பார்த்தோம்னா ஆட்டோ கேல்குலேட்டட் சம்மரி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதாவது தானாக கணக்கிடப்பட்ட ஒரு படிவம் அந்த படிவம் வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன் ஜிஎஸ்டிஆர் டூ பி அப்புறம் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி என்னெல்லாம் போர்ட்டலில் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோமோ அந்த விவரத்தை வச்சு நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிறது தான் ஆட்டோ கேல்குலேட்டட் சம்மரி இந்த விவரங்கள் வந்து எல்லாமே நம்மளுக்கு போர்ட்டலில் இருக்கும் இல்லையா அது எல்லாமே நம்ம ஜோகோ புக்ஸ்க்கு ஃபெச் பண்ணணும் அதை ஃபெச் பண்ணிவிட்டு அதை நம்ம ஜோகோ புக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது ஃபெட்ச் பண்ணதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிற விவரத்தை எல்லாமே பார்த்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும் அதை அப்டேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு வியூ ரிட்டர்ன் பக்கத்தில் ஃபெட்சன் அண்ட் அப்டேட்டுங்கிறது இருக்கும் இங்கே நம்ம ஃபெட்சன் அண்ட் அப்டேட்டில் நம்மளுக்கு ஒரு ஒரு டேபிளுக்கு பக்கத்துலேயுமே வந்துட்டு இந்த எடிட்டுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுவோம் இந்த எடிட் பண்ணோன்னாக்க நம்மளுக்கு இங்கே விவரங்கள் வந்துடும் நம்ம நம்ம மவுஸ் கொண்டு போனாலே ஆட்டோ கேல்குலேட்டட் வேல்யூ அதாவது ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து ஃபெட்ச் பண்ண வேல்யூ என்ன ஜோஹோ புக்ஸில் இருக்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதை பார்த்துட்டு நம்மளுக்கு தெரியும் எந்த எந்த வேல்யூ நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இங்கே சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இது எல்லா டேபிளுக்குமே நம்மளால் பண்ண முடியும் இங்கே இருக்கிற சப்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லா டேபிளுக்குமே நம்மளால அதை மாற்ற முடியும் அதே மாதிரி நம்ம இங்கே பார்க்கும்போது கம்பேர் வேல்யூஸுங்கிற ஆப்ஷனும் காட்டும் இதில் நம்ம கிளிக் பண்ணோம்னாக்க ஜோஹோ புக்ஸில் இவ்வளோ இருக்குது ஜிஎஸ்டி போர்ட்டலில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே காட்டிடுவோம் இது எல்லாமே அப்டேட் பண்ண அப்புறமா நம்ம இந்த விவரங்கள் எல்லாமே மறுபடியும் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு அப்டேட் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து இங்கே புஷ் டு ஜிஎஸ்டிஎன் போர்ட் செக்ஷன் போகணுனாக்கா இதில் புஷ் டு ஜிஎஸ்டிஎன் கொடுத்ததும் நம்மளுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே போயிடும் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜிஎஸ்டி ஃபைலிங் டேப்பில் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஃபெட்ச் பண்ணி அதை வந்து அப்டேட்டும் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இப்போ அப்டேட் பண்ண வேல்யூஸையும் புஷ்ஷும் பண்ணிட்டோம் புஷ் பண்ண அப்புறம் நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளுடைய மெயிலுக்கு வரும் இந்த மாதிரி புஷ் பண்ணியாச்சு ஜோகோ புக்ஸ்லருந்து வேல்யூஸ் எல்லாம் ஜோ ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு வந்து போயாச்சு அப்படிங்கிற விவரங்கள் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம போர்ட்டலில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணணும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் டேஷ்போர்டில் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் அந்த ப பார்ட்டில் போகணுன்னாக்கா நம்மளுக்கு எந்த நிதியாண்டுன்றது கொடுக்கணும் நிதியாண்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜிஎஸ்டிஆர் நைனுங்கிறது கொடுத்ததும் ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் ப்ரிப்பேர் ஆன்லைன் கொடுத்ததும் நம்மளுக்கு நம்ம ஜோகோ புக்ஸ்லேருந்து புஷ் பண்ணப்பட்ட எல்லா வேல்யூஸுமே அங்கே இருக்கும் அதை நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு கம்ப்யூட் லயபிலிட்டிஸ் அதாவது நம்மளுக்கு என்ன டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிடலாம் ப்ரொசீட் பண்ணும்போது சலான் மேக் பண்ணிட்டு ஏதாவது லேட் ஃபீயோ லயபிலிட்டியோ இருந்ததுனாக்க அதை வந்து சலான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் நைனுடைய படிவத்தை மொத்தமாக பார்த்துட்டு ஒரு கடைசியாக ஒரு விவரங்களை நம்ம சரி பார்த்துட்டு அப்புறம் ஃபைல் பண்ணிவிடுவோம் ஸோ ஜிஎஸ்டி போர்ட்டலில் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் முதல்ல லாகின் பண்ணதுமே இங்கே ரிட்டர்ன்ஸில் வந்து நம்மளுக்கு ஆனுவல் ரிட்டர்னுங்கிற செக்ஷன் இருக்கும் ஆனுவல் ரிட்டர்னில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய நிதியாண்டுக்கு செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணதும் அங்கேருந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் நைனுங்கிறதுல ப்ரிப்பேர் ஆன்லைனுங்கிறது கொடுத்தோனாக்க நம்மளுக்கு அங்கேயே ஆப்ஷன் காட்டும் நம்மளுக்கு நில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோமா இல்லை அது நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் ஆன்லைன் கொடுக்கணுமா அப்படிங்கிற காட்டும் ப்ரிப்பேர் ஆன்லைன் கொடுத்ததும் நம்மளுக்கு வந்து ப்ரிவ்யூ டிராஃப்ட்டுங்கிறது காட்டும் நம்மளுக்கு வந்து டு ஃபைலுங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எப்போ காட்டும்னா நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு எந்த ஒரு லேட் ஃபீயுமே இல்லை அப்படின்னாக்கா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ரொசீட்டு ஃபைல் காட்டும் நம்ம கம்ப்யூட்ரு லைபிலிட்டிஸ் கொடுத்ததும் நம்மளுடைய விவரங்கள் எல்லாமே வந்துடும் லேட் ஃபீ என்ன இருக்குது நம்மளுக்கு டீட்டெயில்ஸ்லாம் என்ன வேணும் அப்படிங்கிற விவரங்கள் இருக்கும் நம்ம ப்ரொசீட் ஃபைல் கொடுத்துடுவோம் ப்ரொசீட் ஃபைல் கொடுத்ததும் நம்மளுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் இருக்கிற கேஷ் லெட்ஜர் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜருடைய பேலன்ஸ் காட்டும் அதுக்கப்புறம் நம்ம இப்போது பதிவு செய்யப்பட்ட இந்த படிவத்தில் அதாவது ஜிஎஸ்டிஆர் நைன் படிவத்திலிருந்து நம்ம எவ்வளோ லேட் ஃபீ பண்ணணும் இல்லை லேட் ஃபீ பே பண்ணணும் இல்லை ஏற்கனவே பே பண்ணது எப்படி இருக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே இங்கே காட்டும் ஸோ இது இந்த அடிஷ்னல் கேஷ் ரெக்குவயர்டு அப்படிங்கிற இந்த விவரத்தில் வேல்யூ வந்து ஜீரோன்னு ஆனால் மட்டும்தான் உங்களால் ஜிஎஸ்டிஆர் நைனை வந்து ஃபைல் பண்ண முடியும் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற வேல்யூவை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு க்ரியேட் சலான் அப்படிங்கிறது கொடுத்துட்டோன்னாக்க அது நம்மளுக்கு வந்து சலான் க்ரியேட் பண்ணிதும் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணிடலாம் பே பண்ண அப்புறமா நம்மளுக்கு அந்த ப்ரிவியூ டிராஃப்ட்டுங்கிற ஆப்ஷன் காட்டும் நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் நைனை வந்து பிடிஎஃப் இல்லை எக்ஸல் ஃபைலாவோ நம்மளால் வந்து ப்ரிவியூ பண்ணிக்க முடியும் அதை ப்ரிவியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே பார்த்துட்டு இந்த விவரத்தை நம்ம சரி செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே அந்த அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளுடைய சிக்னேச்சர் அதாவது ஒன்று நம்ம வந்துட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்து ஃபைல் பண்ணலாம் இல்லாட்டி ஓடிபி வெரிஃபிகேஷன் எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க இவிசின்னு அது வழியாக ஓடிபி வச்சு நம்ம வந்து ஃபைல் பண்ணிக்க முடியும் அதில் ஆத்தரைஸ் சிக்னேட்டரிஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபைல் ஃபைல் ஜிஎஸ்டிஆர் நைன் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஜிஎஸ்டிஆர் படிவம் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபைல் ஆகிடும் இப்போது நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபைல் பண்ணிட்டோம் ஜோஹோ புக்ஸ்லேயும் அதை அப்டேட் பண்ணணும் இல்லையா அதனால் ஜோஹோ புக்ஸில் வந்துட்டு இந்த கடைசி செக்ஷனான இந்த ஃபைல் ரிட்டர்ன் அப்படிங்கிற செக்ஷன் போயிட்டு மார்க்கஸ் ஃபைல்டுங்கிறத கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு வந்து எ என்னைக்கு ஃபைல் பண்ணோம் அப்படிங்கிற விவரங்கள் இருக்கும் கேட்கும் அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்கேஸ் ஃபைல்டுன்னு கொடுத்துடணும் நம்மளுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரும் இங்கேருந்து புஷ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி போர்ட்டல்லே ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலே எல்லாமே பண்ணிடலாமேங்கிற மாதிரி ஆனால் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்லே நம்மளுக்கு ஃபைல் பண்ணணும்னு போகும்பொழுது நம்மளுக்கு அங்கே ஆட்டோ கேல்குலேட்டட் சம்மரி மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் நம்ம இப்போது ஜோஹோ புக்ஸ்லேருந்து ஃபைல் பண்ணும்போது இந்த கம்பேரிசன் அதாவது இந்த ஆட்டோ கேல்குலேட்டட் சம்மரியில் இருக்கிற வேல்யூஸும் நம்ம ஜோஹோ புக்ஸில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற பரிவர்த்தனைகள் அதாவது டிரான்சாக்ஷனை வச்சு இருக்கிற வேல்யூஸுமே கம்பேர் பண்ணி அதை சரி செஞ்சு எந்த வேல்யூ கரெக்டான வேல்யூங்கிறத அப்டேட் பண்ணுறது இந்த விவரங்கள் எல்லாமே நம்மளுக்கு மேனுவலாக பண்ணுற மாதிரி ஆகிடும் அந்த மேனுவலாக பண்ணுற ப்ராசஸை நம்ம வந்துட்டு ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் இப்போ ஜோகோ புக்ஸ்லேருந்து நம்ம இந்த ஃபெச்ன் அப்டேட் ஆப்ஷன் கொடுத்து நம்மளால் ஃபைல் பண்ண முடியுங்கிறது சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபைல் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற விவரமும் நம்மளுக்கு வந்துடும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க ஜிஎஸ்டிஆர் நைன்னா என்னன்றதை பார்த்தோம் நம்ம யாரெல்லாம் வந்து ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இதுக்கு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான விஷயங்கள் அதாவது ப்ரீ ரெக்வசைட்ஸ் எல்லாமே பார்த்தோம் என்றைக்கி இதை இதுக்கு ஃபைல் பண்ணுறதுக்கான கடைசி நாள் எப்போது அதே நேரத்தில் இதை நம்ம கடை ஃபைல் பண்ண விட்டுட்டோம்னா என்ன லேட் ஃபீ அப்படிங்கிற விவரத்தை பார்த்தோம் ஜிஎஸ்டிஆர் நைன் படிவம் எப்படி இருக்குங்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் நைனை வந்து ஜோஹோ புக்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற விவரத்தை நம்ம வந்துட்டு இங்கே பார்த்தோம் ஸோ இந்த இந்த வெபினார் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றது நினைக்கிறேன் நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு எதுவும் கொஷின் ஆன்சர்ஸ் இருந்ததுனாக்கா நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் ஸ்டேபில் வந்து நீங்கள் போடலாம் இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ஸை வந்து ஏப்ரலில் இருந்தால் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீலேருந்தான் ஃபைல் பண்ணுறீங்கனாக்க நம்மளுக்கு டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி த்ரீக்கான ஜிஎஸ்டிஆர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஜெனரேட் ஆகி ஆக முடியாது ஏன்னா நம்ம செட்டிங்ஸில் வந்து டேக்ஸஸில் நம்ம ஜெனரேட் ஃபஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபிரம்ங்கிறத கொடுத்துருக்கற வேல்யூ கொடுத்துருக்கற இருந்து தான் நம்மளால் ஃபைல் பண்ண முடியும் அதனால் உங்களோட ஜிஎஸ்டிஆர் நைன் அதாவது உங்களுடைய டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபோரில் இருக்க இந்த ஃபினான்ஷியல் இயரோடைய ஜிஎஸ்டிஆர் நைனை நீங்கள் அடுத்த வருஷம் ஃபைல் பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபைல் பண்ணுறதுக்கான டர்ன் ஓவர் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு ரெண்டு கோடிக்கு மேலே இருக்கணும் ஸோ ராஜலக்ஷ்மிங்கிறவங்க வந்துட்டு நம்மளுக்கு ரிவர்சல் ஐடிசி வந்து எப்படி ஃபியூசரில் ரீக்ளைம் பண்ணுறது ரிவர்ஸ் சார்ஜில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு ஜோகோ புக்ஸில் வந்து ஐடிசி நம்ம ரிவர்ஸ் சார்ஜாக க்ரியேட் பண்ணுற எல்லா இதுவுமே வந்துட்டு ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் இன்புட் பட் நாட் டியூ அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ அந்த அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட இன்புட் லெட்ஜருக்கு வந்துட்டு நம்ம ஒரு மேனுவல் ஜேர்னல் க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இதுக்கு ஒரு எஃப்ஏக்யூ கூட இருக்குது நான் இப்போ இந்த எஃப்ஏக்யூவில் பார்த்தோம்னா இப்படி தான் நம்மளுக்கு ஜேர்னல் விழுந்திருக்கும் அதுக்கப்புறமா ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் இன்புட் பட் நாட் டியூலேருந்து ஐஜிஎஸ்டி அக்கவுண்ட் இன்புட் ஐஜிஎஸ்டி அக்கௌண்ட்டுக்கோ இல்லை இன்புட் சிஜிஎஸ்டி இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அக்கவுண்ட்க்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணிப்போம் சாய்ராம்கிறவர் வந்து நம்மளுக்கு ஒருத்தரை வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணும்போது ஜூலை மந்தில் வந்து பில் கொடுத்துருக்காங்க அதோடைய ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கோம் இப்போ அதே சப்ளையர் வந்து திரும்பவும் பில் சேம் பில் நம்பருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா இதில் வந்து நம்மளுக்கு ஒன்று பார்த்தோம்னா ஒரே பில் நம்பரை வந்து நம்மளால் ரெண்டு தடவை ஃபைல் பண்ண முடியாது ஸோ உங்கள் கிட்ட கரெக்டான இது ஃபைல் நம்பர் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்களா எப்படி ரெண்டு தடவை ஃபைல் பண்ணியிருக்காங்கிற மாதிரி கேட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வெபினார் முடிவுக்கு வந்துவிட்டோம் நம்ம வந்து என்னென்ன கொஷின்ஸ் கியூஎன்ஐல வந்திருக்கோ மோஸ்ட்லி அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம் ஸோ ஜோ புக்ஸை பயன்படுத்தி ஜிஎஸ்டி ஃபைலிங் செய்வது பற்றிய எங்களுடைய வெபினார் சீரீஸ் பார்த்தோம் இந்த வெபினார்ல உங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மிக்க நன்றி அண்ட் ஃபுல் செஷன்ல எங்கேஜா இருந்தீங்க நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் நைன் பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம் ஜிஎஸ்டிஆர் நைன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஜிஎஸ்டிஆர் நைன் ஆனுவல் ரிட்டர்ன் ஸோ ஜோ புக்ஸ்ல எப்படி ஜிஎஸ்டிஆர் நைன் ஆனுவல் ஃபைலிங் எப்படி பண்றது அதுல என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கு எப்படி அதை எடிட் பண்ணி நீங்க சேஞ்சஸ் பண்ணலாம் ஸோ இது எல்லாம் இந்த செஷன்ல நம்ம கவர் பண்ணும் இந்த ஜிஎஸ்டி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நம்புகிறோம் ஸோ மூவிங் ஃபார்வர்ட் ஜோஹோ புக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க இன்னும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு ஜிஎஸ்டி ஃபைலிங் மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் எப்படிலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட்க்கு அதை ரீச் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க ஜோகோ புக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை எனி கொஷன்ஸ் இருந்தால் நீங்க வந்து சப்போர்ட் இமெயிலுக்கு சென்ட் பண்ணலாம் ஸோ சப்போர்ட் இமெயில் ஐடி வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் சப்போர்ட் டாட் இந்தியா அட் ஜோகோ புக்ஸ் டாட் காம் இல்லைனா நீங்கள் கால் சப்போர்ட்க்கு ரீச் பண்ணலாம் எங்கள் கால் சப்போர்ட் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஒம்பது மணி முதல் ஏழு மணி வரை இருக்கும் சப்போர்ட் நம்பர் வந்து ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் செவன் டூ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் ரீச் பண்ணலாம் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா புக்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் ஸோ இதுதான் ஃபஸ்ட் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணும் தென் இங்கிலீஷ்க்கு ஒன் செலக்ட் பண்ணலாம் ஹிந்திக்கு டூ தமிழுக்கு த்ரீ அண்ட் தெலுங்குக்கு ஃபோர் ஸோ இந்த ரீஜினல் லாங்குவேஜ் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ இந்த நம்பரில் நீங்கள் செலக்ட் பண்ணி கால் கனெக்ட் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் அகேன் ரொம்ப நன்றி இந்த வெபினாரில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஸோ சீக்கிரமாக இன்னொரு வெபினார் சீரீஸில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்